அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் KTVSchool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனுடைய வேலை வாய்ப்புகளும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்குது, அங்கே அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதே டைமில் ரீஃபண்டு, அதாவது பணம் ஃபீஸ் கட்டினதை எப்படி ரிட்டர்ன் வாங்க முடியும், எவ்வளோ கிடைக்கும், என்ன கண்டிஷனில் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து பார்ப்போம். அதாவது ரீஃபண்டு பாலிசியை பற்றி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேரெலாம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் ஒன்று கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு நோட் இருக்குது பாருங்களேன், ஃபீ ரீஃபண்ட் பாலிசி ஃபார் த அகடமிக் இயர் 24-25. ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் மற்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க, எப்படி கிளைம் பண்ணலாம், என்ன கண்டிஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அகாடமிக் இயர் இந்த 2024-25 இந்த ரீஃபண்டு பாலிசி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. பேஸ்ட் ஆன் த யூஜிசி ரீஃபண்டு பாலிசி 24-25 டேட்டா 12-6 சொல்லிட்டு, த நியூலி அட்மிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். புதுசாக அட்மிட் ஆனவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிள் இருக்குது ஃபீஸ் ரீஃபண்ட் பாலிசி எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப் டு 39-2024 செப்டம்பர் 30 வரைக்கும் இருந்துச்சுருந்தா இன்க்ளூடிங் ஆல் சார்ஜஸ், எல்லா சார்ஜஸும் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. 31-10 வரைக்கும் போச்சுன்னா அந்த என்டையர் ஃபீ கலெக்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி ரீஃபண்டட் ஆஃப்டர் டிடக்டிங். ஒரு 1000 ரூபா மட்டும் பிடிச்சிக்கோங்களாம் 31-10 வரைக்கும். ஆஃப்டர் 31, அதாவது அக்டோபருக்கு அப்புறம் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வில் ஃபோர்ஃபிட் ஆல் ஃபீஸ், எல்லா ஃபீஸுமே அதில் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான தகவல். சரி, எப்படி ப்ரொசீஜர், அட்மிஷன் கேன்சல் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் கேன்சல் பண்ணால் தான் ரீஃபண்டு கிடைக்கும். ப்ரொசீஜர் என்னென்னா, அப்ளிகேஷன் ஃபார் கேன்சலேஷன் ஆப் அட்மிஷன் கைண்ட்லி ரெஃபர் அனெக்சர் 1-1 கொடுத்துருக்கு, அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்புறம் கேண்டிடேட் சில்டர் சப்மிட் த ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட். இதுதான் ப்ரொசீஜர், ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இதில் என்ன சொல்லி, இதுதான் அப்ளிகேஷன், எப்படி கேன்சலேஷன் அப்ளிகேஷன் என்ன மாதிரி இருக்குது, நேம் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு வரணும் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான தகவல். இந்த நேரத்தில் நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டிருந்தாங்க, இந்த ரீஃபண்டு கிடைக்குமா சார், பாலிசி என்ன, எப்படி கிளைம் பண்ணுறது, நான் இப்போ சிஇடியூலேருந்து வேறு ஒரு காலேஜ் போகிறேன், அது மீன்ஸ் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேரளா போகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இப்போ இந்த சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு சொன்னால் இதுதான் ப்ரொசீஜரு, இதுதான் மெத்தடு, அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ.